அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியிலிருந்து முதல் நிலை வீரர் நோவக் ஜோகோவிச் வெளியேறியுள்ளார். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி நியூயார்க்கில் நடந்து வருகிறது. இந்த போட்டியின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் நான்காவது சுற்று ஆட்டம் ஒன்றில் நோவக் ஜோகோவிச் ஸ்பெயின் வீரர் பாப்லோ கரனோ பஸ்டாவை எதிர்த்து விளையாடினார். முதல் செட்டில் தடுமாறிய நோவக் ஜோகோவிச் ஆத்திரத்தில் பந்தை தரையில் வேகமாக அடித்தார். அந்த பந்து அங்கிருந்த நடுவர் மீது பட்டதில் அவர் காயமடைந்தார். இதையடுத்து ஆட்ட விதிகளின்படி நோவக் ஜோகோவிச் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். இதனால் ஸ்பெயின் வீரர் பாப்லோ கரனோ பஸ்டோ காலிறுதிக்கு முன்னேறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.